ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 70. தத்தாத்திரேயரோட அவதாரமான ஸ்ரீ பாத வல்லபரின் ஆசீர்வாதத்தால் ஒரு வண்ணானாக இருந்த துணி துவைக்கும் தொழிலாளி அடுத்த ஜென்மத்தில், அதாவது அடுத்த பிறவியில் ஒரு ராஜாவாக வந்து பிறக்கிறான். செல்வ செழிப்போடு வாழ்கிறான். அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, அவன் எப்படி இல்லை நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் வந்து தரிசித்தான், அவனுக்கு எப்படி ஸ்ரீ பாத வல்லபரோட தரிசனம் கிடைச்சது, அதை தான் இந்த பதிவிலிருந்து பார்க்க போகிறோம். ஒரு வண்ணானின், ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி குரு மீது கொண்ட பக்தியினால் அவனோட வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சித்த முனிவர் நாமதாரகன்ற வந்து சொல்கிறாரு, இந்த குரு சரித்திரத்தின் 9வது அத்தியாயத்தில் ஒரு வண்ணான் ஸ்ரீ குருவின் அருளை பெற்று மறுபிறவியில் முகமதிய மன்னனாக பிறப்பாய் என்று ஆசி பெற்றான் அல்லவா, அவன் தற்பொழுது வைடூரிய நகரத்தின் முகமதிய மன்னன் தம்பதிகளுக்கு முகமதிய மன்னர் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்து மன்னனானான். அவன் முற்பிறவியின் நற்குணத்தினால் முகமதியராக இருந்தாலும் நம் கடவுள்களையும் பிராமணர்களையும் நமது திருத்தலங்களையும் ஆதரித்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கையில் அவனின் மத குருக்கள் அவனிடம், மன்னா, நீங்கள் நம் மத கோட்பாடுகளுக்கு நமது மத கோட்பாடுகளைப் போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஆனால் நீங்கள் செய்வது நமது மத கோட்பாடுகளுக்கு எதிரானது. இந்துக்கள் அறிவு இல்லாதவர்கள். அவர்கள் கற்களை, அரச மரம் மற்றும் பல மரங்களை, நதிகளை வழிபடுகிறார்கள். அப்படி செய்வது மகா பாவம் என்றும் நமது மதம் கூறுகிறது. ஆகையால் நீங்கள் அவர்களின் மத கோட்பாடுகளை, ஆச்சாரங்களை, மத குருக்களையும் கௌரவிப்பது நல்லது அல்ல என்று கூறினார்கள். அதை கேட்ட மன்னர், உலகில் வாழும் உயிர்கள் அனைத்தும் கடவுளின் படைப்புகளே. கடவுள் உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கின்றார். பசுக்கள் வேறானாலும் அவற்றின் பால் ஒன்றுதான். நகைகள் வேறானாலும் தங்கம் ஒன்றுதான். அப்படியே படைப்புகள் வேறானாலும் படைத்த கடவுள் ஒருவரே. அப்படியான கடவுளிடம் மனதை ஒருங்கிணைக்க அவர்கள் சிலைகளையும் மரங்களையும் பிராணிகளையும் பூஜிக்கிறார்கள். நம் குரான் நமக்கு எப்படியோ அவர்களுக்கு வேதங்களும் அப்படியே. ஆகையால் அவரவர்கள் அவரவர்களின் மதம் சொற்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற மதத்தவரை குறை சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு புத்திமதி கூறினான். இதை கேட்ட அவர்கள் மேலும் பேசாமல் இருந்தார்கள். இப்படி இருக்கையில் மன்னனுக்கு விதிவசத்தினாலேயே, கடவுள் யோகத்தினாலேயோ தொடையில் புண் வந்தது. எவ்வளவோ வைத்தியம் செய்தாலும் அது குறையாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது. கடைசியில் மன்னர் ஒரு நாள் பிராமணரை அழைத்து, எனக்கு வந்த புண் போகும் உபாயம் ஏதாவது இருந்தால் தெரிவியுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பிராமணர், ராஜா, நீங்களோ முகமதியர், நானோ பிராமணர். நான் ஏதாவது உபாயம் சொல்லி அதை நீங்கள் கேட்டதும் உங்கள் மத குருக்களுக்கு தெரிந்தால் அவர்கள் என்னையும் உங்களையும் வாழவிட மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் ஒரு தனிமையான இடத்திற்கு வந்தால் சொல்கிறேன் என்றார். அவரும் தனிமையான இடத்திற்கு சென்றார். அங்கே அந்த பிராமணர், மன்னா, முற்பிறவியில் செய்த பாவங்கள்தான் வியாதிகளாக வரும். தீர்த்த யாத்திரை, தானங்கள், தேவதைகளை பூஜை செய்வதனால் வியாதிகள் போய்விடும். நல்லோர், சாதுக்கள், குருக்கள் இவர்களின் தரிசனத்தினால் எல்லா வியாதிகளும் பாவங்களும் போய்விடும். ஆகையால் மன்னா, நமது நகரின் அருகிலுள்ள பாபநாச தீர்த்தத்திற்கு சென்று அங்கு நீராடி தானங்கள் செய்தால் உங்கள் வியாதி போகும்.
வழி கிடைக்கும், உங்களோட வியாதி தீர்வதற்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த மன்னரும் அவர் சொன்னதை போல் அங்கே சென்று தினமும் பாபநாச தீர்த்தத்தில் நீராடி இரகசியமாக இருந்தார். இப்படி செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் அவருக்கு அங்கே ஒரு யதீஸ்வரன் தென்பட்டார். உடனே மன்னர் அவரின் பாதங்களை தொட்டு வணங்கி அவரிடம் அவருக்கு இருந்த பொன்னை பற்றி கூறி அது குணமடையும் உபாயத்தை சொல்ல வேண்டினார். அதற்கு அந்த யதி, மன்னா, சாதுக்களின் தரிசனத்தினால் எல்லா வியாதிகளும் பாவங்களும் போய்விடும் என்று கூறினார். அதை கேட்ட மன்னர், ஐயா, நான் முகமதியர் என்று நினைக்காதீர்கள், நான் உங்கள் மத தர்மத்தையும் ஆதரிக்கிறேன். ஆகையால் சாதுக்களின் ஆசியை பெற்று குணமடைந்தவர்களின் வரலாறு இருந்தால் சொல்லுங்கள், கேட்க ஆசையாக உள்ளது என்று அந்த முகமதிய மன்னன் வந்து கேட்குறான். அதற்கு அந்த யதீஸ்வரன் அந்த யதி சொல்கிறாரு, மன்னா, அவந்தி நகரத்தில் ஒரு பிராமணர் இருந்தார். அவர் பிராமணராக இருந்தாலும் கெட்ட வழிகளில் நடந்து கொண்டு இருந்தான். அவன் பல பெண்களை நாடி சுற்றி கொண்டு இருப்பான். பிங்களி என்ற வேசியின் வீட்டிலேயே எப்பொழுதும் இருப்பான். அவன் ஒரு பிராமணனாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஒரு வேசியின் பிங்களி என்ற ஒரு வேசியின் வீட்டிலேயே எப்பொழுதும் குடித்து கொண்டு அங்கேயே தங்கி கொண்டு இருந்தான். குடிகாரன் வேற அவன் குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த வேசியோட வீட்டிலேயே வந்திருக்கிறான். ஒரு நாள் மாலை பொழுதில் அந்த வீட்டின் முன்பாக ரிஷபயோகி என்ற மகான் சென்று கொண்டிருந்தார். அவரை இந்த பிராமணரும் பிங்கிலியும் பார்த்து பக்தியுடன் சாஷ்டாங்கமாக வணங்கி வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர் பாதங்களை கழுவி அந்த நீரை தலையில் தெளித்து கொண்டு பூஜை செய்தார்கள். பிறகு அவருக்கு சுவையான உணவை வணங்கி சாப்பிட செய்து அவருக்கு பாத சேவை செய்து உறங்க வைத்தார்கள். மறுநாள் காலையில் ரிஷப யோகி அவர்களை ஆசி கூறி சென்று விட்டார். அவர்கள் சில காலத்திற்கு பின் வயதாகி இறந்து விட்டார்கள். ஒரு நாள் பக்தியுடன் சேவை செய்ததினால், ஒரு நாள் மட்டும் அவன் சாதுவை சேவை செய்ததினால் அந்த புண்ணியத்தால் அந்த பிராமணர் தசார்ண நாட்டின் மன்னர் வஜ்ரபாகுவின் முதல் மனைவி சுமதியின் கர்ப்பத்தில் விழுந்தான். மன்னரின் இரண்டாவது மனைவி தனக்கு பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கும் பொழுது முதல் மனைவியான சுமதிக்கு பிள்ளை பிறந்ததால் மன்னருக்கு தன்மேல் அன்பு குறையும் என்று நினைத்து சுமதிக்கு சாப்பாட்டில் விஷமைத்து கலந்து கொடுத்தாள். இதனால் சுமதி உயிருக்கு ஒன்றும் ஆகாமல் உடலெல்லாம் புண்கள் வந்தன. மாதங்கள் நிறைந்த பிறகு அவளுக்கு மகன் பிறந்தான். ஆனால் விஷத்தின் கடுமையால் அவனுக்கு உடலில் புண்கள் இருந்தன. இதை பார்த்த அந்த மன்னர் இருவருக்கும் எவ்வளவோ வைத்தியம் செய்தார். தன்னோட மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் இருந்தும் அவர்களின் புண்கள் ஆறவில்லை, குணமடையவில்லை. சீல் பிடித்து துர்நாற்றம் வீச தொடங்கியது. இதை பார்த்த மன்னரின் இரண்டாவது மனைவி, மன்னா, இவர்கள் முற்பிறவியில் எவ்வளவோ பாவங்கள் செய்து இருக்கிறார்கள், அதனால் தான் இவர்களின் வியாதி குணமடையவில்லை. இப்பேற்பட்ட பாவிகளின் முகம் பார்த்தால் நமக்கும் பாவம் வரும், ஆகையால் இவர்களை வெளியே விட்டுவிடுங்கள் என்று சொன்னாள். அதை கேட்ட மன்னரும் இதுதான் சரி என்று நினைத்து அவ முதல் மனைவியையும் அந்த முதல் மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தையையும் அந்த அரசன் என்ன பண்ணுறான், காட்டில் போய் விட்டுட்டு வந்துடுறான். இதற்கு மன்னரின் இரண்டாவது மனைவி சந்தோஷப்பட்டாள். காட்டில் முட்புதர் நடுவிலும் கற்களிலும் நடக்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டனர். மிருகங்களின் கர்ஜனைகளை கேட்டும் பாம்புகள் காட்டு மிருகங்களை பார்த்தும் பயந்து போய் பசியினால் அவதிப்பட்டு தாகத்திற்கு தண்ணீருக்காக காட்டில் அலைந்து கொண்டிருக்கையில் ஒரு இடத்தில் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் தென்பட்டார்கள். அவர்களிடம் சென்று இங்கு எங்காவது குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று
அந்த அரசி கேட்குற முதல் மனைவி, அவர்கள் எங்கள் ஊர் அருகில்தான் இருக்கிறது, அங்கே வந்து நீங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று கூறி அவ்விருவரையும், அந்த பெண்ணையும் அந்த பெண்ணோட மகனையும் தங்களோட ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தங்கள் ஊருக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே சென்று அந்த ஊரை ஆண்டு கொண்டிருந்த வணிக குலத்தை சேர்ந்த பத்மாகரனை சந்தித்து தன்னை பற்றி முழுவதுமாக அவரிடம் தஞ்சம் கேட்டார்கள். பத்மாகரன் ராணியின் வேதனையை பார்த்து தங்குவதற்கு இடமளித்து உண்ண வசதியும் செய்து புண்களை போக்க வைத்தியமும் செய்ய ஆரம்பித்தார். எவ்வளவோ வைத்தியம் செய்தாலும் புண்கள் போகவில்லை. சில நாட்களில் ராணி சுமதியின் குழந்தை இறந்து விட்டான். சுமதி மகன் இறந்ததை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு அழுதாள். அவளின் அதிர்ஷ்டத்தால் அந்த நேரத்தில் ரிஷப யோகி அங்கே வந்தார். அவர் அவளை பார்த்து, அம்மா, உன் மூடத்தனத்தினால் அழுகிறாய். பிறப்பது யார், இறப்பது யார்? ஐந்து பொருட்களால், அதாவது பஞ்சபூதங்கள் அதனாலான இந்த உடலில் இருப்பதுதான் ஆத்மா. அவனவன் கர்மா முடிந்தவுடன் ஆத்மா அந்த உடலை விட்டு வேறு உடலுக்குள் சென்றுவிடும். ஆத்மா உடலை விட்டு பிரிந்தவுடனே உடல் உபயோகமற்றதாகிறது, அழுகிவிடும். முக்குணங்களால் மனிதன் கர்மாக்களில் சிக்கி கொள்வான். அதில் சத்புகுணத்தினால் தைவத்வம், இரஜாகுணத்தினால் மனிதத்தன்மை, தமோ குணத்தினால் அரக்கத்தன்மையுடன் பிறப்பார்கள். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை வந்தால்தான் பிறவியிலிருந்து விடுதலை கிடைக்கும். இருக்கும் தருணத்தில் எந்த குணம் அதிகமாக இருக்குமோ அடுத்த பிறவியில் அந்த குணத்தின் ஆதிக்கத்தில்தான் பிறப்பான். இந்த உலகில் பிறக்கும் எல்லோருக்கும் சுக துக்கங்களும் இறப்பும் மரணமும் அவரவர் செய்யும் கர்மாவை பொறுத்து கிடைக்கும். பிறந்த எல்லோரும் மரணமடைய வேண்டியது நியதி. ஆதலால் விவேகம் உள்ளவர்கள் பிறப்புக்காக சந்தோஷமும் இறப்புக்காக துக்கமும் அடைய மாட்டார்கள். இதனை விட பகவானின் நாம சங்கீர்த்தனத்தால் இல்வாழ்வின் சுகமும் முக்தியும் பெறலாம். முற்பிறவிகளில் நீ யாருக்கு தாயாகினாயோ, யாருக்கு மனைவியாகினாயோ, உன் உறவுக்காரர்கள் யாரென்று உனக்கு தெரியுமா? ஆகையால் நீ துக்கப்படுவதை நிறுத்தி என் பேச்சை கேட்டு ஈசனை சரணடைந்தால் நல்லது நடக்கும் என்று போதனை செய்கிறாரு. அவள், பரமாத்மா, நான் ஒரு நாட்டின் ராணியாக இருந்தாலும் கூட எனக்கு இந்த துன்பங்கள் வந்தன. அந்த துன்பங்களிலும் இந்த பிள்ளைக்காக வாழ்ந்து கொண்டு இருந்தேன். நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அவனே இறந்த பின் நான் வாழ்வதில் அர்த்தமில்லை, ஆகையால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி தற்கொலைக்கு முயற்சித்தாள். அப்பொழுது அந்த முனிவர், இவன் ஒரு பிறவியில் தன்னை பூஜித்தவன் என்று அறிந்து அவளை தற்கொலை முயற்சியிலிருந்து நிறுத்தி சிறிது பஸ்மத்தை மந்திரித்து குழந்தை மேல் தூவினார். உடனே அந்த குழந்தை உயிர் பெற்று உடலில் இருந்த புண்களெல்லாம் போய் பொன்னிற உடலை பெற்றான். இன்னும் சிறிது பஸ்மத்தையும் அதே போல் சுமதியின் மேல் தூவினார். அதனால் அவளின் புண்களும் போய் பொன்னிற உடலை பெற்றாள். உடனே அவ்விருவரும் ரிஷப யோகியின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். அம்முனிவர் அந்த குழந்தையை பார்த்து, இவன் நற்குணங்கள் பெற்று நல்ல பெயர் பெற்று பத்ராயு என்ற பெயருடன் நாட்டை நன்றாக ஆண்டு பெரும் புகழ் பெறுவான் என்று ஆசி வழங்கினார். ஆகையால் மன்னா, மகாத்களின் அருளால் எப்படிப்பட்ட வியாதியும் குணமடையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றார். அந்த முகமதிய மன்னர், யதீஸ்வரனே, இக்காலத்தில் அப்படியான மகாத்மா இருந்தால் சொல்லுங்கள், நான் உடனே அவரிடம் சென்று தஞ்சம் அடைகிறேன் என்றான் அந்த அரசன். அதற்கு அந்த யதீஸ்வரன், மன்னா,
பீம அமரஜா நதிகளின் சங்கமத்தில் அருகே கனகாபுரத்தில் பகவானான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி யதிகள் இருக்கிறார். நீ அவரை தரிசித்தால் நன்மை கிடைக்கும் என்று கூறி அந்த யதி சென்று விட்டார். சரியாக அதே நேரத்தில் கனகாபுரத்தில் ஸ்ரீ குரு இங்கே ஒரு முகமதிய மன்னர் வரப்போகிறார், அதனால் இங்கே இருக்கும் இந்துக்களுக்கு வேதனை ஏற்படலாம், இங்கே இதர மதத்தினர் ஆச்சாரம் இல்லாதவர்கள் பேராசை கொண்டவர்களும் வரக்கூடும், மேலும் கலியுகத்தில் எங்களின் அவதாரம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. பகுதானிய வருடத்தின் சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது கௌதமி நதிக்கு புஷ்கரம் வரும். அந்த புஷ்கரத்திற்கு செல்லும் எண்ணத்தை சொல்லி இங்கிருந்து சென்று விடுவோம் என்று நிச்சயம் செய்து அங்கிருந்து பக்தர்களிடம் இங்கே ஒரு முகமதிய மன்னர் வர இருக்கிறார், உங்களுக்கு களங்கம் ஏற்படலாம், ஆகையால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு சென்று விடுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், சுவாமி, தர்மத்தையும் பக்தர்களையும் காக்கும் நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றும் நேரிடாது என்று சொல்லி யாரும் அங்கிருந்து செல்லவில்லை. இதற்குள் முகமதிய மன்னர் மடத்தின் அருகில் வந்து ஸ்ரீ குரு எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். குருமூர்த்தி சொன்னது மனதில் நினைவுக்கு வர யாரும் ஸ்ரீ குருவை பற்றி கூறாமல் மௌனமாக இருந்தார்கள். அதை பார்த்து அந்த மன்னர் அவர்களிடம், ஐயா, நான் முகமதிய மன்னராக இருந்தாலும் என் நாட்டில் உள்ள உங்கள் மதத்தையும் உங்களையும் கௌரவிக்கிறேன், நான் சுவாமியை வேண்ட வந்தேனே தவிர வேறு எதற்காகவும் இல்லை, ஆகையால் தயவு கூர்ந்து சுவாமி இருக்கும் இடத்தை சொல்லுங்கள் என்று வேதனையுடன் மன்றாடி கேட்டார். அவரின் வேதனையை பார்த்து, சுவாமி அனுஷ்டானத்திற்கு சங்கமத்திற்கு சென்றிருக்கிறார், மதியான சமயத்திற்கு இங்கே வந்து விடுவார் என்று கூறினார்கள். உடனே மன்னர் தன்னுடன் வந்த பரிவாரங்களை அங்கேயே விட்டுவிட்டு தனியாக வேகமாக சங்கமத்திற்கு சென்று சுவாமியை பார்த்து சாஷ்டாங்கமாக வணங்கி நின்றான். சுவாமி மன்னரை பார்த்து, எனது சேவகனான உன்னை எத்தனை நாள் கழித்து பார்த்தேன் என்று கூறி அவனிடம் தன் கருணை பார்வையை செலுத்தினார். உடனே மன்னருக்கு முற்பிறவியின் நினைவு வந்து உடலெல்லாம் சிலிர்த்தது. அந்த மன்னருக்கு முற்பிறவியோட ஞாபகம் வந்து வருது, ஒரு மயக்க நிலை வந்தது. இதிலிருந்து மீண்டு ஆனந்தத்துடன் கண்களில் நீர் வர சுவாமியை வணங்கி, தேவா, நான் முற்பிறவியில் உங்கள் சேவகனான வண்ணான்தான், இந்த ஏழையை இத்தனை நாள் ஏன் உதறிவிட்டீர்கள், அரச போகங்களில் வாழ்ந்து வீழ்ந்து இத்தனை நாள் உங்களை மறந்தேன், முன்பு நான் சேவித்த உங்களை பாதங்களை உங்களுடைய பாதங்களை கண்டு கொள்ள முடியவில்லை, என்னை ஆசீர்வதித்து பிறவிகள் இல்லாமல் முக்தி பெறுமாறு செய்யுங்கள் என்று வேண்டினான். சுவாமி அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வதித்தார். உடனே அந்த மன்னர் தனக்கு வேதனை கொடுத்து கொண்டிருந்த புண்ணை குணமாக்க சொல்லி வேண்டினார். அதற்கு குரு, எங்கே உன் புண்ணை காண்பி என்று கேட்டார். மன்னர் தொடையிலிருந்த கட்டை அவிழ்த்து பார்க்க அங்கே இருந்த புண் வடுவு கூட இல்லாமல், அதாவது புண் வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளம் கூட இல்லாமல் காணாமல் போயிற்று. அதை பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டு சந்தோஷமடைந்து சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கி, சுவாமி, உங்கள் அருளினால் நான் அரசரானேன், செல்வங்களுக்கு அளவே இல்லை, பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் இருக்கிறார்கள், எனக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் நீங்கள் கொடுத்த செல்வத்தை நீங்களே நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, அதை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் நான் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்கள் பாதங்கள் அருகில் இருந்து சேவித்து கொண்டிருப்பேன் என்று வேண்டினார். அதற்கு சுவாமி, டெய், சுவாமி சொல்றாரு, சன்னியாசிகளான நான் இங்கே பாடுறா, சன்னியாசியான நான், நீ வந்து ஒரு முகமதிய ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்க, உன்னோட அந்த முகமதிய ராஜ்யத்திற்கு வருவது நல்லதல்ல, மேலும்
நீங்கள் பசுக்களை கொன்று உண்ணுவது எங்கள் மத ஆச்சாரத்திற்கு எதிரானது, ஆகையால் நான் எப்படி அங்கே வர முடியும் என்று கேட்டார். அதற்கு அவன் வேதனையுடன், நான் தற்பொழுது முகமதியராக பிறந்தாலும் முற்பிறவியில் உங்கள் சேவகன்தான். அதுவும் இல்லாமல் இந்த அரச பதவியும் செல்வமும் நீங்கள் கொடுத்த வரம்தான். ஆகையால் நீங்கள் ஒருமுறை என் நாட்டிற்கு வந்து என் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பார்த்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டினான். இப்படி இந்த மன்னன் வேண்ட குருமூர்த்தி மனதில், நான் இனிமேல் இந்த உலகில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் கெட்டவர்கள் பாவிகள் நம்மிடம் வந்து சேருவார்கள், கலியுகம் பிரபலமாகி கொண்டிருக்கிறது, ஆகையால் முற்பிறவியில் என் சேவகனான இவனின் வேண்டுதலை நிறைவேற்றி கிரகங்களில் ஒன்றான குரு சிம்மராசிக்கு பெயரும் போது வரும் கௌதமி நதி புஷ்கரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி அங்கே சென்று மறைந்துவிட வேண்டும் என்று நினைத்து அரசனின் வேண்டுதலை அங்கீகரித்தார். முகமதிய மன்னர் சந்தோஷம் அடைந்து ஸ்ரீ குருவை பல்லக்கில் அமர வைத்து குருவின் பாதுகைகளை தலையின் மேல் வைத்து கொண்டு நடந்து வந்தான். அதை பார்த்த சுவாமி, நீ ஒரு மன்னன், இப்படி பாதுகைகளை தூக்கி கொண்டு நடந்து வருவதை உங்கள் குருமார்கள் பார்த்தால் உன்னை ஏசுவார்கள் என்று சொல்ல, அவன், சுவாமி நான் மன்னன் எப்படி ஆவேன், நான் எப்படி மன்னன் ஆவேன், நான் உங்களின் சேவகரான மன்னன் தான். பருவச வேதி தொட்டதினால் இரும்பு தங்கமாக மாறும் ரீதியாக உங்கள் அருளினால் மன்னரானேன். நீங்கள் தான் எனக்கு மன்னர், நான் உங்கள் சேவகன் என்று சொல்லிக்கொண்டு மடத்தின் அருகில் வந்து தன்னுடைய ரதங்கள் குதிரைப்படைகளை சுவாமிக்கு காண்பித்தான். குருமூர்த்தி அவர்கள் அவைகளை பார்த்து சந்தோஷமடைந்து அவனிடம், நாம் வெகு தூரம் செல்ல வேண்டும், என் கட்டளைப்படி குதிரை மேல் ஏறி வா என்றார். மன்னரும் அப்படியே செய்து எல்லோரும் புறப்பட்டார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு சுவாமி மன்னரிடம், நாங்கள் உன்னுடன் வந்தால் எங்களின் அனுஷ்டானம் தடைப்பட்டுவிடும், ஆகையால் நாங்கள் வேகமாக சென்று உன் வைடூரிய நகரத்தில் உள்ள பாபநாச திட்டத்தின் அருகில் இருப்போம், எங்களுடன் அங்கே வந்து சேருங்கள் என்று கூறி கண்ணியமிக்கும் நேரத்தில் சுவாமி மாயமாகி விட்டார். அவர் மாயமாகி சுவாமி வைடூரிய நகரத்தில் உள்ள பாபநாச திட்டத்தினிடம் சென்று நீராடி அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார். சுவாமி அங்கு வந்தது வைடூரிய நகரத்தில் இருக்கும் சாயம் தேவனின் மகன் நாகதேவன் தெரிந்து கொண்டு சுவாமியிடம் சென்று சீடர்களுடன் அவரை பூஜித்து தன் வீட்டிற்கு அழைத்து அவருக்கு சகல விதமான பூஜைகள் செய்து பிச்சை செய்தான். அப்பொழுது சுவாமி நாகநாதனிடம் உங்கள் நாட்டின் முகமதிய மன்னர் என்னை தேடி பாபநாச தீர்த்தத்திற்கு வந்து நான் இங்கே இருப்பது தெரிந்து கொண்டு இங்கே வரலாம், அவர் இங்கே வந்தால் உங்கள் ஆச்சாரங்களுக்கு வில்லங்கம் ஏற்படலாம், ஆகையால் நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று சொல்லி சீடர்களுடன் கிளம்பி சென்று விட்டார். இதற்குள் மன்னர் சுவாமியின் சக்தி தெரிந்தவரானதால் சுவாமியை துதித்து கொண்டு பரிவாரங்களுடன் வேகமாக பயணித்து மாலை நேரத்திற்கு சுவாமி இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். நகரையெல்லாம் அலங்கரிக்க சொல்லி சுவாமியை வணங்கி நகருக்குள் வர சொல்லி அழைத்தார். சுவாமி பல்லக்கில் வர மன்னர்கள் தன் பரிவாரங்களுடன் சுவாமியை நடந்து நகரமெல்லாம் ஊர்வலமாக அழைத்து சென்றார். அந்த ஊர்வலத்தின் போது இந்துக்களும் நல்லோர்களும் எல்லாரும் சுவாமிக்கு ஆரத்தி எடுத்தார்கள். மன்னர் பிற மதத்தின் சன்னியாசியை வணங்கி ஊர்வலம் செய்வதை பார்த்து முகமதியர்கள் மன்னரை திட்டினார்கள். ஆனால் அங்குள்ள நல்லோர்கள் மன்னர் செய்யும் இந்த செயலுக்காக அவரை போற்றினார்கள். ஊர்வலம் அரச மாளிகை அருகில் வந்தவுடன் சுவாமியை தரையின் மேல் நடக்க விடாமல் வழியிலெல்லாம் புது துணிகள் போட்டு அவரை அதன் மேல் நடக்க வைத்து மாளிகைக்கு அழைத்து சென்று சிம்மாசனத்தில் அமர வைத்து தன் ராணிகளையும் அந்தப்புற பெண்களையும் பிள்ளைகளையும் பேரன்களையும் வரவழைத்து
சுவாமிக்கு பாத பூஜை செய்ய வைத்தார். சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதித்து மன்னரை பார்த்து, உன் கோரிக்கை நிறைவேறியதா என்று கேட்டார். அதற்கு அந்த மன்னர், சுவாமி இனி வாழ்வு முழுவதும் உங்கள் சேவை தவிர வேறு எதுவும் எனக்கு கோரிக்கை இல்லை என்று சொன்னார். அப்படி என்றால் அரச பொறுப்புகளை உன் மகன்களிடம் ஒப்படைத்து ஸ்ரீ சைலம் வந்துவிடு, அங்கே மீண்டும் எங்களை பார்க்கலாம் என்று கூறி தன் சீடர்களுடன் புறப்பட்டு கோதாவரியில் நீராடி மடத்திற்கு வந்துவிட்டார்கள். கனகாபுரவாசிகள் சுவாமியை வணங்கி பூஜை செய்தார்கள். அவர்களை பார்த்து, சுவாமி எங்கள் புகழ் உலகமெல்லாம் தெரிந்து விட்டது. அவங்களெல்லாம் பார்த்து சுவாமி சொல்கிறார், என்னோட புகழ் உலகமெல்லாம் தெரிந்து விட்டது. கலியுகத்தில் தீய செயல்கள் அதிகரிக்கும். ஆதலால் தீயவர்கள், மோசக்காரர்கள், பிற மதத்தினர், பிற மதத்தை மதிக்காதவங்க இங்கு வந்து எங்களை துன்பப்படுத்துவார்கள். அதன் பொருட்டு நாங்கள் ஸ்ரீ சைலம் சென்று விடுவோம். ஆனாலும் பக்தர்களை காப்பாற்ற மறைமுகமாக இங்கேயே இருப்போம். அங்கே இருக்க ஒன்றெல்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் வேறு மதத்தினரெல்லாம் இங்கே வருவாங்க, இங்கெல்லாம் பிராமணர்களாக இருக்கீங்க, இதனால் நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும், என்னை பற்றி எல்லோரும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால் இனிமேலும் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் வந்து அதனால் ஸ்ரீ சைலம் வந்து செல்ல போகிறேன். ஆனாலும் நான் ஸ்ரீ சைலம் போயிட்டால் கூட நான் பக்தர்களை காப்பாற்ற மறைமுகமாக இங்கேயே இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. நாமத்தாரகன் அன்று வரை, நாமத்தாரகன்றது சித்த முனிவர் வந்து சொல்கிறார், நாமத்தாரகா அன்று வரை ஸ்ரீ குரு மனித உருவில் இருந்த ஸ்ரீ குரு மறைமுகமாக இனிமேலும் அங்கேயே இருந்து இன்று வரை பக்தியுடன் தன்னை நாடி வரும் பக்தர்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஆகையால் எல்லோரும் பக்தியுடன் கனகாபுரம் சென்று ஸ்ரீ குரு சரித்திரத்தை பாராயணம் செய்து குருவின் அருளையும் ஆசியையும் பெறுங்கள் என்று சித்த முனிவர் நாமத்தாரகன்றது சொல்கிறாரு. இதோட இந்த பாகம் வந்து முடிவடைகிறது. நாளைக்கு நம்ம 71வது பாகத்தில் சந்திக்கலாம். 72வது பாகம் நம்ம கங்கை நதிக்கரையில் உட்கார்ந்து படித்து குரு சரித்திரத்தை நிறைவு செய்ய போகிறோம். எல்லாமே நம்ம சாயோட அருளாலும் மாசியாலையும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.